ஐகான் வியூவர்ஸ் வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இது மூவி ரிவ்யூ. இந்த சேனல் ஐகான். இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் பார்க்கிங் படத்தை பற்றி. ஹரிஷ் கல்யாண், எம் எஸ் பாஸ்கர், இந்துஜா இந்த டீம் தான் நடிச்சிருக்காங்க. ராம்குமார் தான் இயக்கியிருக்காரு. புதுசு அறிமுகம் தான் அவர். ஆனால் ஹரிஷ் கல்யாணை விட எம் எஸ் பாஸ்கர் தான் பயங்கரமாக ஸ்கோர் அடிச்சிருக்காரு. கதை ஒரே ஒரு லைன் தாங்க, ரொம்ப சின்ன கதை தான். நீங்கள் எல்லோரும் உங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க டெஃபினட்டாக. சென்னை மாதிரி நகரங்களில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வந்து உங்களை ஈஸியாக அப்ரோச் பண்ணியிருக்கோம். பார்க்கிங்கில் பிரச்சனை வரும். காரை எங்கே நிறுத்துறது, எங்கே நிறுத்தி நம்ம போகிறது, எவ்வளோ தூரம் நம்ம வந்து அதுக்காக சிரமம் எடுக்கிறதுன்னு நிறைய விஷயம் இருக்கும். இதில் பயங்கர சிக்கலும் வரும், சண்டை வரும், பிரச்சனை வரும், அடிதடிலாம் வரும், பயங்கரமான பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்களா. இது தாங்க அந்த கதையோட லைனு. இது எப்படி நிப்பாட்டுறது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தான். ஏன்னா வந்து ஹரிஷ் கல்யாண் வந்து திருமணமான புது ஜோடி. அவங்க ஒரு வீட்டுக்கு வந்து குடி வராங்க. அந்த இடத்துல ஏற்கனவே எம் எஸ் பாஸ்கர் இருக்கார். அவர் ஒரு கார் வச்சுருக்காரு. ஹரிஷ் கல்யாணுடைய மனைவி இந்துஜா கர்ப்பமாக இருக்காங்க. அவங்களுக்காக பயணத்துக்கு ஒரு கார் வாங்குறாங்க. ஒரு பார்க்கிங் தான் இருக்குது, ரெண்டு கார் எப்படி நிப்பாட்டுறது, இதுதான் பிரச்சனையே. இதில் என்ன மாதிரியான சுவாரஸ்யங்கள், என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன மோதல் நடக்குது, என்னென்ன ப்ராப்ளம் நடக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக ராம்குமார் வந்து வேறு ஒரு கோணத்தை அணுகியிருக்காரு. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அறிமுக இயக்குநர்கள்ன்றவங்க வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து ரொம்ப வேறமாக லவ்வபிள் கதைகள்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் வில்லனே இல்லாமல் ஒரு கதை பண்ணியிருக்காங்கன்னா வில்லன்றது ஈகோ தாங்க இந்த படத்தில். பார்க்கிங் படம் வந்து பார்க்குற எல்லாருக்கும் புதுசாக தெரியும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ நான் சொன்ன எல்லா ப்ளஸ்ஸும் இருந்தாலும் மைனஸ்னு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. இது என்ன விஷயம்னா, இந்த கதை சென்னை மாதிரி நகரங்களுக்கு தான் செட் ஆகும் தவிர கிராமப்புற மக்களுக்கு ஒன்றுமே புரியாது. என்னையா அது ஒரு வண்டி நிப்பாட்டத்துக்கு சண்டை போட்டுக்கிறாங்களா, அண்ட் அதுக்காக வண்டி அடித்து உடைக்கிறாங்களான்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும்ல, இது அங்கே கொஞ்சம் மைனஸாக தான் இருக்கும். ரொம்பவே ப்ளஸ்ஸாக இருக்கிறது ஹரிஷ் கல்யாணை விட அதிகப்படியான ஒரு ஸ்கோர் எடுத்துருக்கிறது யாருன்னா எம் எஸ் பாஸ்கர். நிறைய படங்களில் அவர் ஸ்கோர் எடுப்பார். எட்டு தோட்டாக்களாக இருக்கட்டும், நிறைய படங்களில் அவருடைய அந்த மேனரிசம் இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக இந்த படத்தில் புதுசான வேற ஒரு எம் எஸ் பாஸ்கரை காமிக்க முடியுது. நம்ம எல்லா இடங்களையும் பார்த்த விஷயத்தை நம்மையே ரசிக்க வைக்கிற மாதிரி, மறக்க வைக்கிற மாதிரி ஒரு கதை பண்ணியிருக்காரு. அது இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிந்து எல்லா மக்களும் ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ்க்கு போகிற மாதிரி படம் போயிருந்தால் நிச்சயமாக பார்க்கிங் பேசப்பட்டிருக்கோம். பட் பேசப்பட்டிருந்தாலும் சினிமா வட்டாரத்தில் அது பேசப்படுற படமாக இருக்குது. வசூல் வருமா தெரியலங்க, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக இந்த பார்க்கிங் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு யாருக்காவது பார்க்கிங் பிரச்சனை இருக்குது, ஏழரை இருக்குது, ரொம்ப பிரச்சனையாக போயிட்டுருக்குன்னா அவங்களோட சேர்ந்து இந்த படத்துக்கு போங்க. படம் பார்த்து முடிஞ்ச உடனே எல்லாம் முடிஞ்சிடும். புத்தில உரைக்கிற மாதிரி நல்லா சொன்னீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்றோம். ஐயா வந்தோன்னு சொல்லுங்கள், நாங்கள் வர்றோம். ஓகே பங்காளி, வரப்ப நீ வச்சுக்க, நீ வச்சுக்கப்பா, நீ வச்சுக்கப்பா, நீ